ரிஷப ராசிக்கான ஐப்பசி மாத பலன்கள். மாத தொடக்கத்தில் குருவின் பரிபூரண பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது. அதே நேரத்தில் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இருக்கிறது. சனியால் ஏற்படும் தொல்லைகள் குருவின் பார்வை பலத்தால் நீங்கும் என்பது பொது விதி. இருப்பினும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி பலம் பெற்றிருந்தால் தடைகளும் தாமதங்களும் அகலும், தனவரவு திருப்திகரமாக இருக்கும். எனவே இம்மாதம் முழுவதும் இனிய பலன்கள் உங்களுக்கு வரவேண்டுமானால் வியாழந்தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் நடைபெறும் பொழுது சிக்கல்களும் சிரமங்களும் அதிகரிக்கும். தக்க விதத்தில் மற்றவர்கள் செய்யும் உதவியை கூட பக்கத்தில் இருப்பவர்கள் தடுத்து விடுவர். எனவே வருமான பற்றாக்குறையின் காரணமாக வாங்கும் கடன்களில் சுமை கூடிக்கொண்டே செல்லும். திட்டமிட்ட காரியம் திசை மாறி செல்லலாம். தேக ஆரோக்கியம் சிறப்பாக அமையவும் குரு பார்வை நேரடியாக உங்கள் ராசியில் பதிய வேண்டும். அந்த நிலை இப்பொழுது இருப்பதாலும் குரு பார்வை நேரடியாக உங்கள் ராசியில் பதிவதாலும் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும் என்றே சொல்லலாம். எனவே எதிலும் உங்கள் கை ஓங்கும், இதயத்தில் மகிழ்ச்சி குடிக்கொள்ளும். விலகிய உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். இது போன்ற காலங்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதோடு மற்ற தெய்வங்களின் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். பிரதோஷந்தோறும் நந்தி வழிபாடும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்தாலே வெற்றி படிகட்டில் ஏறலாம். அக்டோபர் 24 விருச்சக ராசிக்கு புதன் செல்கிறார். தன பஞ்சமாதிபதி புதன் உங்கள் ராசியை பார்க்கும் இந்த நேரத்தில் பண வரவு திருப்திகரமாக இருக்கும். பக்க பலமாக இருக்கும் நண்பர்களின் எண்ணிக்கை உயரும். உறவினர் பகை அகலும். உயர் பதவி கிடைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அவர்களுக்கு காலாகாலத்தில் நடைபெற வேண்டிய கல்யாண கனவுகள் நடைபெறாமல் இருக்கிறதே என்ற கவலை இனி அகலும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழி பிறக்கும். 10 செவ்வாய் வரும்பொழுது பலரையும் வைத்து வேலை வாங்கும் யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு சுய தொழில் செய்யும் யோகம் தானாகவே வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வரலாம். நிதி பற்றாக்குறை அகலும். நவம்பர் 13 துலாம் ராசிக்கு புதன் வக்கர இயக்கத்தில் செல்கிறார். இந்த வக்கர இயக்கம் அவ்வளவு நல்லதல்ல. பண பற்றாக்குறை ஏற்படும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற இயலாது. பிரச்சனையும் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பணிபுரிபவர்களின் செயல்பாட்டையும் கண்டறிந்து அதன் பிறகு ஏற்றுக்கொள்வது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்வது நல்லது. இதன் மூலம் விரயங்களில் இருந்து விடுபடலாம். தட்டுப்பாடுகள் அகல கட்டுப்பாடுடன் நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அது மட்டுமல்லாமல் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமே விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். வெளியூரில் படிக்கும் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்ளுங்கள். இம்மாதம் பார்க்கும் குருவை பலப்படுத்த சிவாலயத்தில் உள்ள 63 வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கந்த சஷ்டியில் சுப்பிரமணியரை வழிபட்டால் சுகங்களும் சந்தோஷங்களும் கூடுதலாக கிடைக்கும். பெண்களுக்கான பலன்கள். இம்மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். தெளிவான மனோநிலையில் இருந்து கொண்டு செயல்படுவீர்கள். வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கு வள்ளல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வாரிசுகளால் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உங்கள் நேரடி பார்வை தேவை. கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் ஒற்றுமை பலப்படும். நீண்ட தூரத்திற்கான பணி மாறுதல்கள் கிடைக்கும். மேலதிகாரிகள் இதுவரை உங்களுக்கு தராமல் இருந்த பதவி உயர்வை கூட உங்களுக்கு இப்பொழுது கொடுக்கலாம். விஜயதசமி அன்று வெற்றியை வழங்கும் நவராத்திரி நாயகி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் ஆதியந்த பிரபுவை வழிபடுவது நல்லது.